இன்கிரெடிபிள். வரலாற்றுல அதுக்கெல்லாம் பெரிய முன்னுதாரணங்கள் கிடையாது. இல்ல அந்த 62-63 நீங்க சொல்றீங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா போராட்டம் அதுக்கு அடுத்து வருது, அதுக்கு அடுத்து வருது. அப்ப ஏன் அதான் முக்கியமான காலகட்டம் எல்லாரும் சொல்றாங்க? அது வந்து அதனுடைய வளர்ச்சி. அதாவது இந்திய அரசியல் சாசனத்தின்படி 1950 இருந்து 15 ஆண்டுகளுக்கு தான் ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியா இருக்கும். 15 வருஷங்கிறது என்ன, 50 15 கூட்டினா 65. அப்ப 65 வருஷம் இங்கிலீஷ் போயிடும், இந்தி மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற நிலைமை. 63 இவங்க எல்லாம் சண்டை போட்டு வந்து ஆங்கிலத்தை நீட்டிக்கிறதுக்கு ஒரு வழி செய்யறாங்க. அதுதான் நேரு கொடுத்த வாக்குறுதின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல இங்கிலீஷ் வந்து இருக்கும் இனிமே அப்படின்னு. ஆனாலும் நம்ப முடியல, ஏன்னா அது வந்து வாக்குறுதியா தான் இருந்ததே ஒழிய அது ஒரு சட்டமா இல்ல. அதனால தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நேரு வந்து மறைந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அடுத்து வந்து லால் பகதூர் சாஸ்திரி, இந்த குல்சாரி லால் நந்தா இடைக்கால பிரதமராக இருந்தவர், ஈவன் இந்திரா காந்தி, இவங்கெல்லாம் தீவிரமா இந்திய திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து அந்த போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டம் வெடிக்குதுன்னா திடீர்னு அது வெடிக்கல. அதுக்கு முன்னாடி அந்த களத்தை வந்து போராட்ட களத்தை உருவாக்கினது திமுக. சரி, போராட்டம் வெடித்த போது அது மாணவர்கள் போராட்டமா இருந்தது. ஆனா அதுக்கான அடித்தளத்தை இட்டது வந்து திமுக. 63 இருந்து அது நடக்குது. அவங்க பார்லிமெண்ட்ல சண்டை போடுறாரு, தமிழை வந்து ஆட்சி மொழியாக்குங்க, இந்தியை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம், இந்தி திணிப்பை ஏத்துக்க மாட்டோம், எல்லா மொழியும் வந்து ஆட்சி மொழியாக்குங்க, ஆங்கிலம் நிரந்தரமா நீடிக்கணும், இதெல்லாம் அங்க சண்டையும் போடுறாங்க, இங்கேயும் பண்றாங்க. ஸோ இந்த போராட்டங்கள்லாம் சேர்ந்துதான் 65 வந்து ஒரு பெரிய பூம் அப்படி வெடிக்குது. அதை வெடிக்கும் போது காங்கிரஸ் தூக்கி எறியப்படுகிறது. அதன் பிறகு திமுக 2 ஆட்சிக்கு வருது. ஆனா 65 வருஷத்துல தொடங்குறது கிடையாது. அது போராட்டத்தினுடைய அத்தனை அழுத்தமும் அடித்தளமும் 64. 65 ஜனவரி பிப்ரவரியில தான் அந்த போராட்டம் வெடிக்குது. ஜனவரி 1 தொடங்குச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு ஆண்டுக்கு முன்பிருந்தே வந்து உங்களுக்கு அது கனன்று கொண்டிருக்கிறது. வெடித்தது அந்த டெட்லைன்ல. சரி, மிகப்பெரிய கூட்டணியாக அதை வந்து கொண்டு வந்தார். 37-38 இந்திய திணிச்ச ராஜாஜியே 64-65 அண்ணாவுக்கு கூட நிக்கிறார் இந்திய எதிர்ப்புல. இன்னும் பெரிய அளவுக்கான அணிகளை வந்து திரட்டி அந்த போராட்டத்தை நடத்ததுனாலதான் அது பின்னாடி தேர்தல் கூட்டணியாகவும் மாறுது. நிச்சயமா சார், அண்ணா இல்லைனா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்து அதற்கான ஒரு பதிலையும் நீங்க சொன்னீங்க. எனக்கு என்ன கேள்வினா, 69 பிறகும் அண்ணா இருந்திருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்க வேண்டியது இருக்கு. பொதுவா வந்து ரெண்டு விதமா பாக்கலாம். சரி, ஒன்னு வந்து யூகம் தான், அண்ணா இருந்திருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. நிச்சயமாக அதுக்கு அடுத்த தலைமுறை தலைவர்கள்லாம் வந்து திமுகவில் வந்து ஒன்றும் சாதாரணமானவர்கள் கிடையாது. அண்ணா இருந்திருந்தாலும் இல்லை என்றாலும் அதை அடுத்த கட்டத்தை நடத்துறதுக்கு அங்கே நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. சரி, அண்ணா தொடர்ந்து இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்னு சொல்றதை விட அதன் பிறகும் அண்ணாவின் வழியில் நம்ம போயிருக்கிறோமான்ற கேள்வி முக்கியமானது. என்னை பொறுத்தவரையில் அந்த முதல் 2 ஆட்சி காலம், திமுகவுடைய முதல் 2 ஆட்சி காலம், 67 ஜெயிக்கிறாங்க. சரி, ஆனால் 71 வந்து ஒரு வருஷம் முன்னாடியே வந்து ஆட்சியை கலைஞர் கலைச்சிட்டு வந்து தேர்தலுக்கு போறாங்க. அதாவது அப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்து கொஞ்சம் முன்னாடியே அதை வந்து கலைச்சிட்டு போறாங்க. அந்த 67-71 அதன் பிறகு அதுல இருந்து 76 எமர்ஜென்சி பீரியட்ல திமுக, 72-76 எமர்ஜென்சி பீரியட்ல திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட வரையில் அந்த கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் இருக்கு பாருங்க. அது தமிழ்நாட்டு அரசியலுடைய பொற்காலம்னா அதுதான். அண்ணாவும் சரி கலைஞரும் சரி, அண்ணா அதாவது கமா போட்டு வச்சதெல்லாம் கலைஞர் தான் கொண்டு போய் நிறைவேற்றுகிறார் மாநில சுயாட்சி தீர்மானம் உட்பட. ஸோ அது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து தான் பார்க்குறேன். வந்து அண்ணா கலைஞர் கண்டினியூட்டி தான், அண்ணா கலைஞர் தொடர்ச்சியாக அப்படிதான் நம்ம பார்க்கணும். அது தனிப்பட்ட முறையில நிச்சயமாக அண்ணா இன்னும் நீண்ட நாள் இருந்திருந்தால் இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் வந்திருக்குன்றது உண்மை. ஆனால் நடந்து முடிஞ்சதை போய் நாம வந்து ஏசியமா பார்த்து பலன் இல்லை. அதை நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த 67-76 அதன் பிறகு தமிழ்நாடு அரசியல வேற சில பிரச்சனைகள்லாம் வந்து எம்ஜிஆர் அதிமுக வந்த பிறகு இங்க நிறைய குளறுபடிகள்லாம் வருது. பட் அந்த 2 டேர்ம் இருக்கு பாருங்க, திமுகவோட டேர்ம் அது வந்து என்ன கேள்வினா,
அவர் ஆரம்பித்தார் திமுகங்கிற ஒரு கட்சி, ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு இருக்கிறது, அதற்கு பிறகு காப்பாற்றுவது அதே வழியில் பயணிக்கிறது. அப்ப கலைஞருக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கும், இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடியை கொண்டு போறாங்க? முதலமைச்சர் வந்து ஆட்சிக்கு வந்த சமயத்துல வந்து கொஞ்ச நாள்லயே ஒரு பேட்டியில ஒன்னு சொல்லியிருந்தார், நான் வந்து அண்ணாவின் அரசியலையும் கலைஞரின் கொள்கையையும் பின்பற்றுகிறேன் அப்படின்ட்டு. தொடர்ச்சி அப்போ கொள்கை அரசியல் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி பாக்குறோம். அதுல ஒரு சின்ன நுணுக்கமான ஒரு விஷயத்த நான் வந்து பாக்குறேன். கொள்கைங்கிறதும் அரசியல் அப்படிங்கறதும் நான் சொன்னது போல அண்ணாவுக்கு முன்னாடி இருந்து வர்றதுதான். அண்ணா புதுசா கண்டுபிடிக்கிறது கிடையாது, இலக்கு வந்து அண்ணா கண்டுபிடிச்சது இல்லை. ஒரு சமூக நீதி, சமூக நீதி அடிப்படையிலான சமூகம், சுதந்திரமான சமூகம், தமிழர்களுடைய வாழ்க்கைங்கிறதும் அண்ணா கண்டுபிடிச்சது கிடையாது. இதெல்லாம் முன்னாடி இருந்து வர்றதுதான். அண்ணாவுக்கு பிறகு தொடர்ந்து இருக்கும். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையிலேயும் அதே பொறுப்பு தான் இருக்கு. ஸோ இந்த ஜேர்னி வந்து அண்ணாவில் தொடங்கல, அண்ணாவையும் முடியல. என்ன நம்ம பார்க்கணும்னா, அவர் என்ன செய்தார், அவருடைய பொறுப்பில் இருந்த போது இந்த பயணத்தை என்ன செஞ்சார்னா, துண்டு துண்டா சுதறி கிடத்த ஆற்றல்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மேஜர் புஷ் கொடுத்து ஒரு குவாண்டம் ஜம்ப்னு சொல்லுவாங்க, பெரிய பாய்ச்சல். அந்த பாய்ச்சல அண்ணா செஞ்சிட்டார். அப்ப அதன் பிறகு வரவங்களுக்கு பெரிய சுமை என்னன்னா, அண்ணாவை தாண்டி நீங்க போயாகும். நிச்சயமா, அது பெரிய இலக்கு இல்லையா? அவர் 1.5 வருஷத்துல பண்ணதை நீங்க வந்து பண்றதுக்கு பல வருஷம் எடுத்துட்டீங்களா உங்களுக்கு வரும். அப்ப கலைஞருக்கு அந்த நிர்பந்தம் இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்களோ அதை தாண்டி போக நிர்பந்தம் இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க முன்னோட, அதாவது பொலிட்டிக்கல் லெகசிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ணா அவர் காலகட்டத்தை எப்படி எதிர்கொண்டார், கலைஞர் அவர் காலத்தை எப்படி எதிர்கொண்டார், இன்றைய முதல்வர் தன்னுடைய காலகட்டத்தை எப்படி எதிர்கொள்றார், அவங்க ரெண்டு பேருக்கும் இல்லாத மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உண்டு. ஏன்னா அண்ணாவும் கலைஞரும் எதிர்கொண்டது ஜனநாயக குடியரசை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று எதிர்கொண்டிருக்கிறது ஒரு உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதவாத சர்வாதிகார இந்திரா ஸ்டாலின். அவங்க ரெண்டு பேருக்கு இருந்த சேலஞ்சை விட இன்றைய முதல்வருக்கு இருக்கிற சேலஞ்ச் இன்னும் பெருசு. ஆனா எங்கிருந்து அவர் வந்து அந்த சேலஞ்ச் எதிர்கொள்ள முடியும், அதுதான் அண்ணாவின் அரசியலையும் கலைஞரையும் கொள்கை. நீங்க அவங்க ரெண்டு பேரையும், பெரியாரை அண்ணாவை கலைஞரை எல்லாம் நீங்க உள்ள கொண்டு வந்து அவங்க பாதையில, ஆனா அவங்களோட வேகமா செயல்படணும் முடிவு எடுக்கலன்னா உங்களால முடியாது. ஆனா அப்ப இந்த லீடர்ஸுடைய மிகப்பெரிய பங்கு என்னன்னா, அவங்களுடைய அனுபவத்தில இருந்து அறிவில இருந்து அவங்க சும்மா எழுதி வச்சுட்டு போன புத்தகங்கள் இருக்குல்ல, அதை முதல்ல நம்ம படிச்சா வந்து பெருசா புரியாது. சரி, இந்த கான்டெக்ட் எடுத்து படிச்சீங்கன்னா புரியும். அதுக்கான சூழல் வேணும். இன்னைக்கு எடுத்து படிச்சீங்கன்னா, ஆஹா இவங்க இதெல்லாம் சமாளிச்சிருக்காங்க. அன்னைக்கு நான் கடந்த வருஷம் வந்து மாநில தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 1974 போடப்பட்ட மாநில இது மாநில சுயாட்சி தீர்மானத்தை பற்றியும் அதை பற்றிய விவாதங்களையும் ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருந்தோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருந்தா பெரிய வரவேற்போ கவனிப்போ இருந்திருக்காரு. சரி, அது போட அது வந்தது 74. ஆமாம். ஆனால் இன்றைக்கியே வந்து அதன் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு எல்லாருக்கும் வந்தது. ஏன் எல்லாரும் வந்து படிக்கிறாங்கன்னா, மோடி காரணம். 2014 ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தீங்கை இழைக்கிற காரணத்தினால் இன்றைய தலைமுறை முன் எப்போதையும் விட பெரியாரை பேசுகிறது, அண்ணாவை பேசுகிறது, கலைஞரை பேசுகிறது இல்லையா? ஸோ காலகட்டம் ஒரு முக்கியம். இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இவ்வளோ பெரிய சவால் வந்து இருக்கு. ஆனால் அவர் தைரியமாக அதை எதிர்கொள்ளுறதுக்கு என்ன காரணம்னா, அவர் முதலானவர் கிடையாது, இந்த லெகசி அவருக்கு இருக்கு. அப்போ பெரியாரின் கைத்தடியும் அவர்கிட்ட இருக்கு, அண்ணாவினுடைய அறிவாயுதமும் அவர்கிட்ட இருக்கு, கலைஞரின் பேனாவும் அவர்கிட்ட இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் ஆயுதங்களை கைமாற்றி கொடுத்துருக்குறாங்க, அதனால வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், அவங்க எதிர்கொண்டு செயல்படலாம். நிச்சயமா சார், அவங்களுக்கான பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிற முதலமைச்சர் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா அண்ணா அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன். எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, அதோட நான் அவங்களை விட்டுறேன். ரொம்ப பொறுமையா இருப்பார் அண்ணா அப்படின்னு. ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு, ஒரு தலைமைக்கு வந்ததற்கு பிறகு, இந்த பொறுமை அப்படிங்கிற அவரால் எப்படி கடைபிடிக்க முடிஞ்சது, அது சரியா இருக்குமா சார் ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறவங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு வந்து பொறுமை அப்படிங்கறத வந்து ஒரு வெறும் வர்ச்சு அப்படின்னு மட்டும் பார்க்க கூடாது. அதாவது ஒரு நல்ல ஒரு குணாம்சம், பொறுமையா இருக்கிறது ஒரு நல்ல குணாம்சம், அப்படி மட்டுமே அதை பார்க்க முடியாது. வேற என்ன சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு? நீங்க பொறுமையா இல்லைன்னா எல்லாமே நடந்துருமா? அதுதான் அறிவு. பொறுமையா தான் கையாண்டாகும். எதிர்ப்புகள் வரும். அவரே என்ன சொல்றாரு பல சமயங்கள்ல, எதையும் தாங்கும் இதையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரண பொறுமை கூட இல்லாது
எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், திட்டா மத்தவன் வாழ்க வசவாளர்கள். ஓ, அவன் சொல்றதுல நல்லது இருந்தா கூட மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் வா எடுத்துக்கோ. இல்ல பொலிட்டிக்கல் அது எடுபடுமானு திரும்பதுனாலதான் அவர் ஜெயிச்சிருக்காரு, பதில கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்துக்கும் பதில் கொடுத்திருக்காரு, எதையும் விட்டு வைக்கல, எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்துருக்காரு. ஆனா அது போதாது, என்ன போதும்னா நம்முடைய கருத்து ஜெயிக்கிற வரையில் அவர் கூட சொல்றாரு, நாம் எதிரி வந்து எவ்வளவு வேணா நம்மளை அடிக்கட்டும், அடிச்சு 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 வந்து அவன் சோர்ந்து போட்டோம், நாம் அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி உரம் பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இதுதான் பொறுமை. இட்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் வச்சு நான் பார்க்கல, தனிப்பட்ட முறையில் அவர் ரொம்ப பொறுமையானவர்னா இப்போ மற்றவங்களாம் அரசு அவசரக்காரங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பொறுமைங்கிறத விட முக்கியமானது இது வளரணும்னா பொறுத்து தானங்க ஆகணும். என்ன பண்ண முடியும், நீங்கள் புதுசாக ஒன்று உருவாக்குறீங்கல்ல, இது என்ன வந்து களிமண்ணை உருட்டி சுட்டு பொம்மை உருவாக்குற விஷயமா, இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு புது அரசியல் கட்சியை புது அரசியல் முறையை ஒரு புது சமூகத்தை நீங்கள் உருவாக்குறீங்கன்னா எவ்வளவு பொறுமை வேணும். அந்த பொறுமை இல்லாதவங்களால தலைவராக ஆகவே முடியாது. அவசரப்பட்டவங்க எல்லாம் தோத்து போனதுக்கு காரணம் அதுதான். வேகமா மேல வந்து 10 வருஷத்துல காணாம போறவங்க நிறைய பேர் தலைவர் நீங்க பாக்கலாம். அது காரணம் என்ன, இப்போ 14 வருஷம் திமுக எதிர்கட்சியா இருந்தது எம்ஜிஆர் காலத்துல. கலைஞருக்கு பொறுமை இல்லாம போயிருந்தா என்ன இருக்கு, 3 டேர்ம் வந்து நீங்க வந்து தோத்து போறீங்க அப்படின்னு சொன்னா கட்சியை காப்பாத்தி கட்சிக்கு நம்பிக்கை ஊட்டி தலைவர்கள் எல்லாம் கையில வச்சிருந்து மறுபடியும் வந்து நீங்கள் ஆட்சிக்கு வரணும், 14 வருஷம் வனவாசம் சொல்லுவாங்க, 14 வருஷம் வனவாசம் இருக்கிறாருன்னா பொறுமைலாம் என்ன ஆகும் உங்களுக்கு. ஸோ பொறுமைங்கிறது அரசியல் தலைவர்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயும் வந்து அண்ணா ஒரு வழிகாட்டி தான். ஓகே சார், இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அதாவது தமிழ்நாடுங்கிற பெயரை விட தமிழகம்னு சொல்றது தான் சரியா இருக்கும்னு ஆளுநர் சொன்னார். அது பற்றி பேசுகிற போது முதலமைச்சர் அவர்கள் வந்து எவ்வளவு கோபம் கொண்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப அண்ணா பேசுகிற போது அந்த நான் பதிவு செய்துகிட்டு இருந்தேன் அந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு ரொம்ப எனக்கு ரொம்ப எமோஷனலா பேசினாங்க. அந்த எச்சில் துணிகள் மேல வந்து பட்டுச்சு, என்ன அதை வார்ப்பிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு பத்திரிகையாளரா 20 வருஷமா பாத்துட்டு குறைஞ்சபட்சம் தூரத்துல இருந்து அவர் பேசின அன்னைக்கு பேசின அந்த கோபம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஜெனியூன் ஆனது. ஒரு எல்லாரும் சொன்னாங்க இது கவர்னரை போய் அவன்னு பேசிட்டா அப்படின்னு, அதாவது அந்த அளவுக்கு அது உள்ள இருந்து வரக்கூடிய கோபம். தமிழ்நாடுங்கிற பேரை வந்து நீ குலைப்பியா அப்படின்னு அந்த கோபம் இருப்பதால் தான் அவர் திராவிட இயக்கத்தின் தலைவர். அந்த கோபம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன என்ன இருக்கு அப்புறம். இந்த கோபத்தை எல்லா தலைவர்களும் ஒரு காலகட்டத்தில் காப்பாற்றிருப்பாங்க. நான் 2 விஷயங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மாநிலங்களவையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பி ராமமூர்த்தி அங்கே முன்னாடி இருந்தார். 62-63 அவர் வந்து தமிழ்நாடுங்கிற பெயர் மாற்றம் செய்வதற்கான மசோதாவை தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தார். அந்த மசோதாவை வந்து விவாதத்துக்கு எடுக்கும்போது அவர் பி ராமமூர்த்தி அவர் கம்யூனிஸ்ட் கட்சி லீடர் சிபிஐ லீடர் ஒரு வேற ஒரு வழக்கில் சிறைக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்போ வந்து அதே அப்போ அவையில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்த பூபேஷ் குப்தாங்கிற ஒரு வெஸ்ட் பெங்கால் எம்பி அவர் தான் வந்து அதை டிபேட்டுக்கு கொண்டு வராங்க. அப்போ அண்ணா எம்பியாக போயிருக்கிறார், அண்ணாவுடைய தொடக்க காலகட்டம். அந்த காலகட்டத்தில் சென்னை மாநிலங்கிறத தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும் அப்படின்னு அவர் பூபேஷ் குப்தாங்கிற பெங்காலி பாதாடுகிறார். அதுக்கு ஆதரவாக அண்ணா வந்து ஏன்னா பில்லு வந்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்ததுனால அவர் தான் மெயினாக பேசணும், துணையாக அண்ணா பேசுகிறார், காரணங்கள்லாம் எடுக்கிறார், தமிழ்நாடுங்கிறது இலக்கியத்தில் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. அப்போ அது மிக கடுமையாக எதிர்த்தவள் யார் தெரியுமா, தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ்காரர் பேர் வைக்கக்கூடாது, அது ஒரு தனி டிபேட், இன்னைக்கு அது உள்ளே ஃபுல்லாக போக முடியாது. தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் எம்பிகள் தான் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு போராடினாங்க. ஆனால் 1947 முன்னாடியே காங்கிரஸ் கட்சி தான் சென்னை மாகாணத்து காங்கிரஸ் கமிட்டியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டி பிடிச்சது. காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் ஒருவரான டக்குன்னு பேர் மறந்துட்டேன், ஒரு தலைவர் தான் வந்து தமிழ்நாடுங்கிற பேர்ல பத்திரிகை நடத்தினார். தமிழ்நாடுங்கிற பேர்ல தமிழ்நாட்டில் பத்திரிகை நடத்தது காங்கிரஸ் கட்சிக்காரர். தமிழ்நாடு பேர் வைக்கணும் உயிர் துறந்த சங்கரலிங்கனார் அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர் தான். ஆனா அங்க வன்மமா எதிர்க்கிறாங்க, அதுக்கு பின்னாடி வேற பாலிடிக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன்.
அதை வந்து அண்ணா எதிர்கொள்கிறாரு. அந்த நேரத்தில் அண்ணா அங்கே பேசின ஒவ்வொன்றுமே மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் அண்ணா எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தான் இங்கே சட்டசபையில் அப்போ வந்து திமுக சார்பில் வந்து தமிழ்நாடுன்னு பேரை மாற்றணும் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு போகிறாங்க. தீர்மானத்தை கொண்டு போகும்போது கட்சியிலே சிலர் வந்து அண்ணா கிட்ட கேட்குறாங்க, அண்ணா நாம் வந்து இப்போது சட்டசபையில் நமக்கு பெரும்பான்மை இல்லை, நாம் சிறுபான்மையாக தான் இருக்கிறோம். இப்போ இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு போனால் அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டால் நம்முடைய கோரிக்கை வலுவிழந்து போகாதா? தமிழ்நாடுன்னு பேரை மாத்தணும்னு சொல்கிறீங்க, அந்த தீர்மானம் தோற்கடிச்சா என்ன ஆகும்? நம்ம கோரிக்கை வலுவிழந்து போகாதா அப்படின்னு வந்து மற்ற தலைவர்கள் வந்து அண்ணா கிட்ட கேட்குறாங்க. சொல்கிறாரு, தோற்கட்டும் பரவாயில்ல, ஆனால் இது யார் தோற்கடித்தார்கள் வரலாறு பதினமா இல்லையா? அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் இருக்கிறாரு, பக்தபட்சம் சி சுப்பிரமணியம், இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் தான் இதை தோக்கடிச்சாங்கன்றது வரலாறுல பதிவு, அப்போ தான் மாற்றம் வரும் அப்படின்னு நான் அதை படிக்கும்போது